அனுராக் காஷ்யப் யார் ஹீரோயினா? என்ன சொல்கிற நீ, தப்பாக சொல்கிற. அனுராக் காஷ்யப் அது ஹீரோயினுப்பா. அட பாவீங்களா, படத்தை பார்த்து என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது போல படத்தை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. கதையை சொல்லிட்டேன். அந்த பொண்ணை கெடுக்க சொன்னான் பாரு, அவனே அவனோட அப்பனா காட்டுறான். அதான் பெரிய ட்விஸ்ட். ஆனாலும் எல்லாரும் போய் பாருங்க. சதை எடுப்பா இருப்பாரு, பட்டை எடுப்பா இருப்பாரு, வேற லெவல்ப்பா. இந்த மாதிரி தான்ப்பா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தந்தை இருக்கணும். எங்கள் அப்பெல்லாம் குடியார பையன், ஓகேவா? இன்னைக்கு உங்ககிட்டலாம் வந்து நான் பேசிக்கிட்டு. ஆக்சுவலாக இது மலையாளத்தில் இருந்த ஒரு இரட்டான ஒரு மூவி இருக்கும். அந்த மூவியோட ஒரு பார்ட் மட்டும் இதில் எடுத்திருக்காங்க. பட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கடைசி வரைக்கும் உங்களை அப்படியே grip பண்ணிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு கிளைமேக்ஸ், அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து சேருவாங்க. கண்டிப்பாக பெண்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அது ஃபேமிலி எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் யாரும் பெண்கள் பார்க்கணும், ஏன்னா நீங்கள் ஐ திங்க் பெண்களுக்கு எமோஷன்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஆனால் இது ஒரு மாதிரி I don't know what to say. I think it'll be a very very good experience. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறையா ஒரு ஃபீலிங், எமோஷன்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த மூவி டச் பண்ணுவாங்க. எஸ் 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 ஓகே. அப்போ இப்போ டைரக்டர் பக்கத்தில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் ஃபிலிம். அவ்வளோதான். தைரியம் ஸ்கிரிப்ட் வரும்போது, ஸ்கிரிப்ட் வந்தாலே தைரியம் வந்துடும். ஸ்கிரிப்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களை பார்க்குறது. நான் சொன்னேன் விஜய் சேதுபதி சார்ட்ட கேட்டேன், அனுராக் காஷ்யப் சார் 3 பேர் இருக்காங்க, எந்த ஆக்டருக்கு பயங்கரமாக கிளாப்ஸ் கிடச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னது என்ன தெரியுமா, இயக்குனர் தான் பயங்கரமாக அந்த கிளாப்ஸ் போய் சேரணும்னு சொன்னார். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர் உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த கிரெடிட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. அவர் பெருந்தன்மை அதிகம் எப்போ சேதனுக்கு எப்பவுமே. ஸோ இந்த கதையை நீங்கள் எதுக்கு எடுக்கணும்னு யோசிங்க? ஏன் இந்த கதை, எதுக்காக, ஏன் இந்த கதையை ஏன் எடுக்கக்கூடாது? புரியல இல்லை, இந்த கதை படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் கன்வே ஆச்சுல, ரிசீவ் ஆச்சுல, அதுக்காக தான் எடுத்தேன். பார்க்காத மாதிரி பார்க்காம கொஸ்டின் ஆடியன்ஸோட கூட வந்து பார்க்குறப்ப அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி செம்மையாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம்ல. எல்லா டைரக்டரும் எல்லா படத்துக்கும் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. அது மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் இங்கே வரும்போது அப்படியே அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேப் அமைஞ்சிருச்சு சார், நானும் அமைச்சிக்கல. இல்லை சார், ஸ்கிரிப்ட் பண்ணுறது டைம் ஆச்சு, அது இல்லாமல் கோவிடு இதெல்லாம் சேர்ந்தது. அது எல்லாமே 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 பயங்கர ஒர்க் அவுட் ஆகுது. நான் நினச்சத விட பயங்கர ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ஹாப்பி வித் இட். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமாக இருந்துச்சு படம். விஜய் சேதுபதி பின்னி பெடலில் எடுத்துட்டா போல படம். ட்விஸ்ட்டு செம்மையாகுது படத்தில். நம்மளுக்கு விஜய் சேதுபதி தான் ப்ரோ எப்பவுமே. விஜய் சேதுபதி ஆக்டிங் தான் நம்ம கண்ணில் நிற்குது. மற்றவங்களாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் போலீஸ் கேரக்டரை அவரும் செம்மையாக வச்சுருந்தாரு. விஜய் சேதுபதி தான் மாசு. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. விஜய் சேதுபதினு மட்டும் இல்லை, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் மட்டும் இல்லை, படத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக ஒரு பொண்ணு பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணோட கேரக்டர்லேருந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது படத்தில். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது மலையாளத்தில் இருந்த ஒரு இரட்டான ஒரு மூவி இருக்கும். அந்த மூவியோட ஒரு பார்ட் மட்டும் இதில் எடுத்திருக்காங்க. பட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. டைட்டில் கரெக்டாக, டைட்டில் வந்து அவரோட பேரை டைட்டிலாக வச்சுருக்காங்க. இல்லை வேறு இது கூட வச்சுருக்கலாம். ஆனால் செட் ஆகிடுச்சு, விடுங்க. டைட்டிலுக்கும் இதுக்கும்லாம் சம்மந்தம்லாம் கிடையாது. ஸ்டோரி தான் மேட்டர். ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது. விமன் ஹராஸ்மெண்ட்ஸ் தான், பாலியல் தொல்லையை குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த பாலியல் தொல்லை, அது உனக்கு நடந்தால் என்ன எப்படி இருக்குன்ற மாதிரி எடுத்திருக்காங்க படத்தை. இரட்டான ஒரு மூவியில் வந்து அந்த கான்செப்டை இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது எல்லாரையும் பாலியல் தொல்லை பண்ணுறாங்களே, கடைசியில் அது உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. புதுசாக மேக்கிங் நல்லா இருக்குது சார். அதாவது என்னோடய பார்வை, நான் அந்த படம் பார்த்ததுனால எனக்கு அந்த சீன் இருக்க மாதிரி தோணுச்சு. ஆனால் மேக்கிங் நல்லா இருக்குது படத்தில். பார்க்காதவங்களும் இது புதுசாக இருக்கும், நல்லாயிருக்கும். இரட்டா படம்பு, மலையாள படம்பு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது தனியால் விஜய் சேதுபதி அவரோட ஒன் மேன் ஷோ கிடையாது, எல்லாரும் நடித்த இதுதான். நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. நல்லா த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு படத்தை. லேக்லாம் இல்லை, அடுத்தடுத்துன்னு போயிட்டு தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாக பார்க்க முடியாது, ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலி குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பார்க்க முடியாது, அந்த வயலன்ஸ் இருக்குது. அது ஹார்ட் டச்சிங் மாதிரி ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் போகுது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுவுமே லாகலாம் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்குது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. அப்போல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, நல்ல கருத்து எல்லாமே இருக்குது ப்ரோ படத்தில், சூப்பராக இருக்குது. செம்ம ஆக்டிங் ப்ரோ, எல்லாருமே செம்ம ஆக்டிங் நடிச்சிருக்கோம் எல்லாருமே. ஆனால் பாவீங்களா, படத்தை பார்த்து என் மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இது போல் படத்தை என் வாழ்நாள் நான் பார்த்ததே இல்லை. குப்பை தொட்டி தான் சொன்னானுங்க, நானும் என்னடா இது குப்பை தொட்டின்னு நினச்சேன். அப்புறமா போய் பார்த்தா தான் தெரியுது, அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான கதைன்னு தெரியுது. வில்லன்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், அவங்கவுங்க பொண்ணுங்க நினச்சா தொட மாட்டுறானுங்க, மற்றவங்க பொண்ணை பார்த்தா ரேப் பண்ணிடுறானுங்க. எல்லா பொண்ணும் அவங்க பொண்ணு முதல் நினைக்கணும், அதுக்கான கதை தான் இது. அவங்க பொண்ணுனா ஒன்று, மற்றவங்க பொண்ணுனா ஒன்றுன்னு அவனுங்க ரொம்ப நினைக்கிறானுங்க. இது போல் அவங்க நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க. படம் வண்டர்ஃபுல், சூப்பர். பாவீங்களா கதையை சொல்லிட்டேன்னா படத்தை பார்த்தேன், கதை இங்கேயே கேட்டிங்கன்னா அப்புறம் படம் பார்த்தேன். ஒரு தேவையான படம், மெசேஜான படம். பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ, இந்த மாதிரி பயங்கரமாக போட்டுருக்காங்க. பூஸ் பம்ப் சீன்ஸ் நிறையா இருக்கு. விஜய் சேதுபதி கிளைமேக்ஸ் ஒரு இதுக்கு ஹாஃப் அன் ஹவர் இருக்கு, அது சூப்பராக இருக்கும். 50வது படம் 100வது படத்துக்கே ஒருத்து, 100வது படத்துக்கே ஒருத்து, சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய படம்லாம் மிஸ் ஆகிருக்கும் அவரோட இந்த கெட்டப் செஞ்சு, அது இதெல்லாம் இதில் ஜஸ்டிஃபைங்காக பண்ணியிருக்காரு. இதாங்க விஜய் சேதுபதி. சூப்பராக இருக்குது, நீங்கள் பாருங்கள் புரியும். செம்மையாக இந்த படத்துக்கு எல்லாமே பை ஹோலாக அமைஞ்சு ஒரு சூப்பரான ஒரு 50வது படம் விஜய் சேதுபதிக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். ரிவ்யூ பார்க்குறவங்களா இருந்தால் யாராவது ஸ்பாய்லர்ஸ் சொல்லிட்டாங்கன்னா பாஸ் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு படம் இருக்குங்க. கிளைமேக்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க, ரொம்ப ராஜா இப்போ நம்ம யாரையா பார்த்து அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அனுராகும் செம்மையாக மிரட்டி இருக்காப்புல, நட்டிக்கு செம்மையான ரோலு. நட்டி வந்து ஒரு மாதிரி கிளைமேக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக தேட்டரில் எல்லோரும் விசில் அடிக்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்லாம் பண்ணியிருக்காப்புல. அன்எக்ஸ்பெக்டட் டோட்டலாக பிளாங்காக வாங்க. மகாராஜா சூப்பராக இருக்குது. இதில் ரொம்ப உண்மை மிரட்டிட்டாருங்க, சூப்பராக இருந்துச்சு. பயமாக இருந்துச்சு அவரோட ரோல், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ட்விஸ்ட் அடே திரும்ப திரும்ப ட்விஸ்ட் கேட்டு சாவடிக்கிறான். இதை கட் பண்ணாமல் போடுங்க நீங்கள். சூப்பராக இருக்குது ப்ரோ, நான் ட்விஸ்ட்டு மட்டும் சொல்ல மாட்டேன் ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. நடிப்பெல்லாம் வேறு லெவலில் இருக்கா. ஏப்பா உன் வீட்டில் ஒரு பொண்ணை ஒருத்தன் வந்து கை வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டானா உனக்கு ஃபீலிங் வருமா வராதா? அந்த வெறிய ஆரம்பத்தில் இருந்து குப்பை தொட்டியை தேடுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து கப்புன்னு அந்த 3 பேர்த்தையும் களை எடுப்பாக இருப்பார், சதை எடுப்பாக இருப்பார், பட்டை எடுப்பாக இருப்பார். வேற லெவலுப்பா. இந்த மாதிரி தான்ப்பா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தந்தை இருக்கணும். எங்கள் அப்பெல்லாம் குடியாரப்பைய, ஓகேவா? இன்றைக்கி உங்ககிட்டலாம் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாலாம் இருந்துதான்னு வச்சுக்க, நான்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசணும் சொல்லு. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி அப்பாங்க இருக்கணும், புரியுதா? அப்போ தான் பொம்பளை பிள்ளைய வளர்க்குறதுக்குலாம் ஒரு கட்ஸ் வேணும், தெரியுமா? உன் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கே நம்ம வீட்டு குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு பாதியில் பிடிச்சாலே அவளை இழுத்து போட்டு அடிக்கிறவங்கடா நம்ம தமிழ்நாடு, ஓகேவா? உன் வீட்டு ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா வீட்டில் திருட்டிக்கிட்டு போங்கடா. ஏன்டா பொம்பளைங்க மேலே கை வைக்கிறீங்க? அதை தான்டா சொல்லியிருக்காங்க. என்னப்பா கண்டிப்பா அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. எப்பா அது வேற கண்டென்ட்பா, இது வேற கண்டென்ட், ஓகேவா? அது முக்கியமான படமாக்கா இது. ஆமா கண்டிப்பா, பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான படம், தகப்பன்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். உன் வீட்டில் ஒரு பாதிப்பாச்சுன்னா அதை ஸ்டேஷனில் கொடுத்துட்டு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்காதீங்க. உன் வீட்டில் பாதிப்பு நடந்துச்சுன்னா நீயே இறங்கு, மகாராஜாவா இறங்கு, ஓகேவா? நாட்டை காக்கிறவன் மட்டும் மகாராஜா இல்ல, வீட்டை காக்கிறவனும் மகாராஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப வன்முறையா இருக்குங்க, வன்முறையே கிடையாதுப்பா, ஓகேவா? உன் வீட்டில் ஒரு முறை நடந்துச்சுன்னு வச்சுக்கா, அப்போ உனக்கு தெரியும் அந்த வன்முறை, ஓகேவா? இதுதான் என்னோட கருத்து. பாட்டே கிடையாது, அந்த ஒரு பாட்டு தாய் பாட்டு வைக்கன்னு சொன்னாங்க, அந்த பாட்டே வரவே இல்லை, ஓகேவா? படுவாய்ப்பல படத்தில் ஏன்டா படத்துக்கு வந்தோன்னு இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, அதுக்காக சொல்கிறேன். படம் 2வது பாட்டில் இருந்து மொதல் பாட்டில் இருந்து கண்டி பாலி தீர்ப்புலாம் நம்ம வரவனாங்கன்னு ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுடலாம், ஓகேவா? அப்போ தான் நீங்களாம் நல்லா இருப்பீங்கடா. இப்போ நாங்கள் எங்கள் வயசை விட 47 வயசு ஆயிடுச்சு, அடுத்து 2K கிட்ஸ் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க அப்படின்றதே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் நாட்டை ரொம்ப நேசிப்பேன், ஏன்னா எங்கள் தாத்தாலாம் எம்ஜிஆர்கிட்ட இருந்து இந்த நாட்டுக்காக எங்கள் சொத்தையே எழுதி கொடுத்தவங்க குடும்பம்டா நாங்கள்லாம். அதனால் பேச வந்திருக்கேன். நான் ஒன்று இதெல்லாம் பேசணும்னு எனக்கு ஒன்றும் தனியாக ஒன்று அவனும் தூக்கி கொடுத்துட போகிறதுக்குல நான் அதுக்காக அலையிறவளும் கிடையாது. நானும் 40 படம் நடித்ததான். இந்த டைரக்டரே என் தம்பி தான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன சீனு கூட கொடுக்கல. நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். நான் அப்பயும் அவன் படத்தை வந்து நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். புரியுதா? அதனால் எதுவுமே சுயநலம் இல்லாதவர்கள். உன் குடும்பத்தில் நீ சுயநலமாக இருந்து உன் பொண்ணை வந்து நீ பத்திரமா பார்த்துக்கன்னு அவர் வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து தேட போனால் அந்த பொண்ணை கெடுக்க சொன்னான் பாரு, அவனே அவனோட அப்பனா காட்டுறான். அதான் பெரிய ட்விஸ்ட்டு. ஆனாலும் எல்லாரும் போய் பாருங்க. சொல்லிட்டேன், வேற வழி இல்லை. இவனுக்கு தான் எப்படி கேட்டுட்டே இருக்கிறாங்களே, தாங்க முடியல. நான் அழுகிறதுக்கு கண்டென்ட் கேட்குறீங்க, அப்புறம் நான் போய் சொல்ல தெரியாதுல்ல அக்காவுக்கு, போய் சொல்ல தெரியாதுல்ல. எப்போ அந்த பாப்பாவாது கூட்டிட்டு வந்துட்டாங்கடா, அந்த பாப்பாவையாவது கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு டெஸ்ட்டில் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் ட்விஸ்ட் இல்லைடா, வழிபட்டுருக்குது இல்லைடா. ஓகே, இந்த மாதிரி படத்துலலாம் நான் அந்த குழந்தைக்கு அம்மாவாக நடித்து நான் பண்ணியிருக்கேன். என் நேரம் அந்த படம்லாம் வரல. கண்டிப்பாக பூர்த்தி பண்ணியிருக்கு ப்ரோ. ஒரு படத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அப்படியே இருக்குது. அண்ட் மோரோவர் வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ் பொறுத்தவரை நமக்கு ஆக்சுவலாக இதுதான் நம்ம கிளைமேக்ஸ்னு கெஸ் பண்ணிவிடுவோம். கிளைமேக்ஸே கெஸ் பண்ண முடியாத ஒரு படம் இந்த படம் மட்டும்தான். எல்லா படமும் பார்ப்பேன். இந்த படம் ஏன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க சொன்னால், ஓரளவுக்கு இந்த படம் வந்துட்டு பெரிய ஒரு ஹிட் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதி ஆக்டிங் பிச்சு டாப்பில், மோரோவர் வில்லன் எதையுமே எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்காம ஒரு இது நடந்திருக்குன்னா அது சொல்லலாம். அண்ட் மியூசிக் சும்மா சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து காமெடி ஆக்டர்ஸாக வில்லனாக வந்து போடும்போது எதிர்பார்க்க முடியாது. அதுதான் ட்விஸ்ட்டு ஆக்சுவலாக. அது நம்ம சிங்கமொழி அண்ணன் வந்துட்டு காமெடி ஆக்டரு ஏ ஏ ஏ சோறு சோறு குழம்பு குழம்பு இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரை, அண்ணே அண்ணே எனக்குலாம் நடிக்க தெரியலனே, அண்ணே எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணே அப்படின்ற ஒரு மென்டாலஜிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் மோரோவர் படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. அண்ட் பொலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணை வச்சு தான் ஸ்டோரி ஃபுல்லாமே ட்ராவல் ஆகுது. ஒரு அப்பா மகளுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி வந்து பஸ்ட் ஆகுது, அது எப்படி திருப்பி கொண்டு வராங்க, நார்மல் ஃபேமிலியில் எப்படி ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்கன்றதான் மேஸ்ட்லி இருக்குது. படத்தை பார்த்துட்டு டைரக்டர் போய் வாழ்த்துறீங்க, அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன ப்ரோ? ஒரு எமோஷன்ஸ் இருக்குது ப்ரோ, ஒரு கனெக்ட் இருக்குது. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னும் குழந்தை பிறலை. கண்டிப்பாக குழந்தை பிறத்துருந்தா அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எங்கள் அம்மா வந்துட்டு நான் என்ன தான் வந்துட்டு செஞ்சாலும் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பாரு, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் தாயோட தந்தையோட அருமை வந்துட்டு அப்போ தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த படம் ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்களுக்கு தான் வெளியே போவீங்க. அண்ட் மோரோவர் ஸ்டோரி நிற்கிதுங்க, அதுதான் பேசப்படும். அண்ட் எல்லாமே நீங்கள் வந்து சொல்வீங்க, ஒரு லவ் இருக்குது, ஒரு ஃபைட் இருக்குது, எமோஷன் இருக்குது அப்படின்னா. இதில் யூஸ்வலான ஸ்டோரியே இது கிடையாது. ஒரு சித்தா மாதிரி, அது சித்தா விட அடுத்தது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான விஜய் சேதுபதிக்கு பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஆமாம், அதே பாலியல் இதான படம், பெண் பாலியல் இதாக படம் தான். அண்ட் மோரோவர் வந்து மேக்கிங் வைஸ் அவங்க நல்லா எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதான் ப்ரோ, அவர் ஒரு ஸ்டோரி ஒன்லைன் சொல்லுவார் ஆக்சுவலாக. அதாவது என்னோடய லட்சுமியை காணோம் சார், என்னோடய லட்சுமி யார், என்னோட குப்பத்தடி சார், சரி என்னோட குப்பத்தடியை காணோம் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எடுத்து அந்த குப்பத்தடியை வந்து ஸ்டோரி சொல்லுவார். என்ன ஆச்சுப்பா சொல்லுப்பாடு சார், ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுன்னு சொல்லி தண்ணி கொடுப்பாப்பில்ல. தண்ணி குடிச்சு அந்த ஸ்டோரியை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நான் வந்து உள்ளே போனேன் சார், உள்ளே போயிட்டு நான் வந்து கதவை திறந்தேன் சார், கதவை திறந்துட்டு நான் வந்துட்டு அந்த இது சட்டையை கழட்டிட்டு நான் வந்து வெளியே போட்டேன் சார். அங்கேருந்து ஒருத்தன் வந்தா சார், வந்து என் வாயை பிடிச்சா சார், என் வாயை பிடிச்சி ஒருத்தன் மண்டையை அடிச்சா சார். நான் ஓடி போய் அதை திறக்கும் போது என்னை ஒருத்தன் பிடிச்சி கீழே இழுத்து என்ன வந்துட்டு என்னை அடி 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 அடிச்சு என்ன வந்து இது பண்ணிட்டா சார். இந்த மாதிரி மேக்கிங் ஒரு டைலாக் டெலிவரி ஆகட்டும், விஜய் சேதுபதியாலாம் முடியும், விஜய் சேதுபதியாலாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அது கண்டென்ட் வைஸாக கண்டென்ட். ப்ரோ எல்லாருமே தான் கண்டென்ட் பண்ணுறாங்க, யார் மேக்கிங் பண்ணுறதான முக்கியம். எல்லாருமே கண்டென்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே படம் பண்ணுறாங்க. ஏன் வாரத்தில் வந்து எல்லா படமே இருக்கு, வாரத்தில் ஒவ்வொரு படமும் வருது. ஆனால் ஒவ்வொரு படமும் ஜெயிக்கிறது இல்லைல்ல. போன வாரம் நிறைய படங்களும் வந்துச்சு, சொல்லலாம் நிறைய படங்கள் வந்துச்சு, உண்மையை சொல்லணும்னா நிறைய படங்கள் வந்துச்சு. இதே மாதிரி ஒரு படம் வந்தது ஹரானு, ஆனால் நான் பார்க்கல ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. அதான் ப்ரோ ஹரா நான் பார்க்கல ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் மோரோவர் வந்துட்டு எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் இல்லை ப்ரோ, புதுசுன்னு சொல்ல முடியாது ப்ரோ, பட் விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணுற போது அது புதுசாக இருக்குது. புரியுதா? லைக் ஸ்டோரிஸ் இது வந்து ஏற்கனவே வந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான், ஆனால் இது விஜய் சேதுபதி பண்ணுற போது ஒரு இம்பேக்ட் இருக்குது, அவ்வளோதான். நிறைய நட்டி நடிச்சிருக்காங்க, அப்புறமா அந்த காமெடி சிங்கம் புலி நடிச்சிருக்காரு, பாய்ஸில் அந்த இவர் நடிச்சிருக்காரு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ரோல்ஸு, அவங்க கொடுத்த ரோல் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெயினாக அனுராக் காஷ்யப் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் அப்படின்றாங்க. பட் லேக்லாம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா லேக் கிடையாது, கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேக் இருக்கும். ஏன்னா அது நடுவில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது எண்டு, எது கிளைமேக்ஸு, எது ஃப்ளாஷ்பேக் எதுவுமே புரியாது. ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இல்லை எதுவுமே கணிக்கிற மாதிரி கிடையாது ட்விஸ்ட்லாம். ஏன்னா எனக்கே தெரியல, லைக் பார்த்துருந்தா திடீர்னு பார்த்தா இது ஏன் இங்கே வருது அப்படின்னு பார்த்தா அது கிளைமேக்ஸ்லேருந்து இதில் எது காமிக்கிறாங்க, அது மாதிரி இவங்க ஏன் வராங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கனெக்ட் ஆச்சு, கனெக்டாக 50th மூவிக்கு ஓகே தான். இப்போ நார்மல் ஹீரோஸ்னால் லைக் கமர்ஷியல் நடிக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், மாஸாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லாமல் ஸ்டோரி பேஸ்டாக இருக்குது. ஸோ அவருக்கு ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது. அவர் அதோட ஆக்டிங் செம்மையாக இருக்கும்ல, விஜய் சேதுபதி. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அபிராமி ரோல் சின்னது தான், ஆனால் கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு இதில் அவ்வளோ இது கிடையாது, சும்மா கேரக்டர்ஸ் மாதிரி தான் வந்துட்டு போகிறாங்க. சிங்கம்புலி ஒரு காமெடியான நடிச்சிட்டு இருப்போம், பட் இதில் சூப்பர் ஆக்ட் பண்ணுங்க. நீங்கள் படத்தில் போய் பாருங்கள், அது செம்மையாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. லக்ஷ்மின்ற கேரக்டர் நல்லாவே இம்பாக்ட் ஆச்சு. லைக் நீங்கள் நமக்கே வந்து அந்த லக்ஷ்மியை கண்டுபிடிங்க அது மாதிரின்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். எமோஷனல் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்குது. ஆமாம், லைக் எப்படி சொல்கிறதுனா இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு காமிச்சிருப்பாங்க, ரொம்ப கொடுமையாக அது மாதிரிலாம் இருக்கும். இதில் அவ்வளோ கொடுமையில பட் தேவையான வைலன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம், ஃபேமிலியோடய பார்க்கலாம். வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நானும் எதிர்பார்க்கல. லைக் புரியல லேக், எல்லோரும் ஃபஸ்ட் ஆஃப் லேக் அப்படின்றாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் லேக்லாம் லைக் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா லேக் கிடையாது, கவனிக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேக் இருக்கும். 10க்கு நீங்கள் 9 கொடுக்கலாம். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்கும் படம். இல்லை இது 100வது படமாக இருந்தாலும் பாராட்டக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா விஜய் கலக்கிட்ட போல் ஒரு நல்ல படத்தில் வந்து ஒரு நல்ல நடிகர் மாட்டினா படம் ஹிட்டு அப்படின்றது ஒன்று இருக்குது. விஜய் சேதுபதி அண்ணன் இதுக்கப்புறம் டிஎஸ்பிலாம் நடிச்சார் இதுக்கு முன்னாடி, அதில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா அவர் நடுவில் வில்லனாகவும் போயிட்டார், குணச்சித்திர நடிகர் எல்லாத்தையுமே ஹாலிவுட் இது வரைக்கும் போயிட்டார், நம்ம இந்தியா லெவலில் சுற்றிட்டு வந்துட்டார். ஆனால் டிஎஸ்பி எல்லாருக்கும் டிஸப்பாயின்மெண்ட் தான். ஆனால் மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு உன்னதமான படம் நடித்தார், அது நிறைய பேருக்கு புரியல, ஆனால் அது பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி இந்த படத்தில் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் 50வது படம். இதுக்கு முன்னாடி நடித்ததில் வில்லன்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம், வில்லன்களுக்கு ஹீரோக்களுக்கு இவர் வில்லன்களாக நடந்திருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் இவர் தான் ஹீரோ, இவர் தான் வில்லன் அப்படின்ற மாதிரியும் ஒரு பெரிய வில்லன் இருக்கிறான். அவன் வந்து யாருன்னா மகிழ் திருமேனி. அவனை ஒவ்வொருத்தனாக பிடிச்சி காலி பண்ணணும், லீடு எடுத்து போகணும். ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் இருக்குது, பொய் சொல்லிகிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுருக்கான் டேரக்டர். அதுக்கு எல்லாத்துக்குமே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போகிறப்ப எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை அருமையாக நடிச்சிருக்காங்க. எங்கேயுமே பிசிறு தட்டில் காரணம் அவங்க வந்து ஃபீல்டில் ரொம்ப நாள் இருந்து நடிப்பை ஒழுங்காக கற்றுக்கிட்டு நல்ல வேல்யூபுளான நடிகர்கள். இப்போ பார்த்தோன்னா இந்த படத்தில் வந்து லேடிஸ்க்கு மரியாதை கிடையாது, பட்டு ஜென்ஸு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மணிகண்டனாக இருக்கட்டும், பாரதி ராஜாவாக இருக்கட்டும், சிங்கம்புலியாக இருக்கட்டும், நட்டியாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், இன்னும் நிறைய கேரக்டர் எல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. என்ன இருந்தாலும் மகிழ் திருமேனி கிளைமேக்ஸில் சாப்பிட்றாப்புல ஒரு மடங்கு தான் அது. ஏன்னா சென்டிமெண்ட்டாக நம்ம ஒரு வில்லனை பார்த்து அழுகிற அளவுக்கு கிளாப் பண்ணுற அளவுக்கு ஆகிறது படத்தோட பலம் தான். சொல்லிக்கிற அளவு தான் இருக்குது, பாட்டு இல்லை. அதனால் ரொம்ப படத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுனால படம் பிடிச்சிருக்கு. இந்த வருஷத்துலேயே நிறைய இந்த மாதிரி பாலியல் சீன்கள் படம் நிறைய வந்துருக்கு. அதுலேருந்து இது என்ன தனிச்சு காட்டியிருக்கு, இதில் சரியான முடிச்சுகளை கரெக்டான நேரத்தில் அழுத்து எங்கேயுமே லாக் இல்லாமல் எட்டுன்னு போனது தான் புத்திசாலித்தனம். மொக்க நடிகர்களை போட்டு அது சரியாக வராமல் உப்புமா படமாக எடுத்துன்னு போகாமல் நல்ல பெரிய கைத்திறந்த நடிகர்களை போட்டு படத்தை கரெக்டாக வேலை வாங்கி யார் யார் என்னென்ன வேலை வாங்கணும் வாங்கினது நிதிலன் புத்திசாலியான ஆள் அப்படின்ற மணிகண்டன். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் மணிகண்டனுக்கு நிறைய பெரிய பட வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன சொல்கிறேன்னா, லோகேஷ் கனகராஜ் படத்தில் சின்ன சின்ன பசங்களாம் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு பயங்கரமாக வருவாங்க. இவர் 20 வருஷமாக வெளியில் இருக்கார், பசியில். அதனால் இவர் விட்ட உடனே கலக்கிட்டார் படத்தை. அவரை காமெடியனாக பார்த்துருக்கோம், இந்த படத்தில் சிறந்த வில்லனாக நம்ம பார்ப்போம். அது சூரி காமெடியனா ஹீரோவா ஒரு நல்ல நடிகர் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் அவர் ஒரு நல்ல நடிகர். நன்றி.